என்ன விஷயம் அன்னபூரணி? பணக்காரங்க சம்பந்தம் நம்மள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் இன்னைக்குமே ஆபத்து தான். என்ன பண்ண சொல்ற? பாழா போன ஜான் வயிற்றுக்காக நம்மள அவங்க அண்டி வாழ வேண்டியதா இருக்குது. நீ என்னப்பா சொல்ற? சின்ன ஜமீன்தார் சொல்றாரா, அவங்க வீட்டுல காணாம போற நகைப்பெட்டி இந்த வீட்டுல இருக்குதா தேட வந்திருக்கிறாங்க. இது என்ன அநியாயம்? அநியாயமா? இதுதான் இந்த காலத்து நியாயமே. பணக்காரங்க பொழுதுபோக்கா பண்ற தப்பு தண்டாலாம் நம்மள மாதிரி அப்பாவி ஏழைங்க தலைமையிலதான் வந்து முடியும். என்னப்பா வேலை போங்கப்பா, ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் வரக்கூடாத. என்ன நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுல எதுவுமே கிடையாது ஐயா. அன்னபூரணி, உண்மைய அவ்வளவு சீக்கிரம் புரிய வைக்க முடியாதுமா. அவங்க கடமையை சீக்கிரத்துக்காக அவங்க வந்திருக்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டுமே. ஐயா நீங்க சோதனை போடலாம். இதுக்கு மேல நான் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். அப்போ வேற வழியே இல்லைங்களா? யாராவது ஜாமீன் கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் தரேன் இன்ஸ்பெக்டர். வாங்க சார் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அன்னபூர்ணி ஒரு காலம் தேடி இருக்க முடியாது. அப்படி அவங்க தேடினதாக சொன்னா இந்த உலகத்துல உண்மையே அழிஞ்சு போயிட்டு தான் அர்த்தம். இன்ஸ்பெக்டர், அந்த அம்மாளுக்கு ஜாமீன் நான் தரேன், அவங்களை விடுதலை பண்ணு. தாராளமா சார். அம்மா நீங்க வீட்டுக்கு போலாம். ஒரு குத்தம் இல்லைன்னு இன்ஸ்பெக்டரே என்கிட்ட சொன்னார். என்னங்க கணக்கு பிள்ளை சொல்லுங்க ஐயா. அதானே ஊரே ஒத்துக்கிடுச்சு, தாங்க பண்ண தப்புக்கு போலீஸே வருத்தப்பட்டாங்களேம்மா. அம்மா என்னமா நடந்துச்சுங்க? யாருமா வந்தா? எதுக்குமா நம்ம வீடு எப்படி அலங்கோலமா கிடக்குது? அம்மா பேசுங்க. அம்மா ஏமா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா 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 அம்